இந்த கார்ப்பு ஃபீடர் செட்டை பார்த்தோன்னே எல்லாருக்குமே மிஷின் ஃபினிஷிங் மாதிரி இருக்குன்னு தோணும். ஆனால் இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கையாலேயே பண்ணுது. இது எப்படி பண்ணியிருப்போம், என்னென்ன யூஸ் பண்ணியிருப்போம், என்ன ட்ரிக் யூஸ் பண்ணியிருப்போன்றத ஃபுல் வீடியோவாக போட்டிருக்கேன், பார்க்கலாம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஹேண்ட்மேடில் பண்ண ஒரு ஃபீடர் செட்டு தான் பார்க்க போகிறோம். இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா மிஷினில் பண்ண மாதிரியே இருக்கும், ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேடு. இது எப்படி பண்ணணுன்ற ஃபுல் வீடியோ இதை தெளிவாக கொடுத்துருக்கேன். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் இந்த இரும்பை வளைக்கும் போது சின்ன சின்ன டெக்னிக்கல் மூலம் அதை சென்டரில் கொண்டு வர்றது, ஷேப்பாக கொண்டு வர்றது நிறைய விஷயம் இருக்குது. அதனால தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ரிங்கை உருவாக்குறது தான் மெயின் திங்கு. சென்டர் பாயிண்ட்டை வந்து ஈஸியாக இது பண்ணிடலாம். இன்னொரு வீடியோவில் இன்னும் எளிமையான முறையில் ஃபீடர் செட் எப்படி யூஸ் பண்ணணுன்ற ஒரு டெக்னிக் இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் செலவே இல்லாமல். இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், லாங் லைஃப் வரும் இந்த ஃபீடர் செட்டு. இந்த மாதிரி நீங்கள் மேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் தாராளமாக இதில் இழுக்கலாம் நம்பி. இது வந்து லைஃபும் அதிகம், மெயின்டெனன்ஸும் கம்மி, நம்மளுக்கு செய்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் பொறுமை தேவை. இதை நீங்கள் ஹேண்ட்மேடாக செஞ்சீங்கன்னா மறக்காமல் எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள், எனக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும், நம்ம போட்ட வீடியோக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குன்றது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த மாதிரி ரிங்கை சுற்றிடுவோம். சுற்றிட்டு அதுக்கப்புறம் மேட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பைண்டிங் ஒயர் கூட நிறையா இருக்கும், செம்பு ஒயர் கூட தடிசாக இருந்தனா யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கிறது, பட் இது கொஞ்சம் வளையக்கூடியது, அதனால தான் இதை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் வீடியோவில் எப்படி இதை வந்து சென்டரில் கொண்டு வந்து ஒரு ஓவல் ஷேப் குட்டியாக கொண்டு வர்றாங்கன்றதை நுணுக்கமாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதில் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் வந்து நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணால் தான் சென்டரில் கொண்டு வர முடியுமா அப்படின்ற சில ஐடியாஸ் கிடைக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் பவர் முக்கியம், அதனால் ப்ரெஸ்ஸிங் வந்து கரெக்டாக இருக்கணும். இதில் எப்படி ப்ரெஸ் பண்ணி அது சென்டரில் கொண்டு வராங்கன்றதை தெளிவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒயரை மடக்கி சென்டரில் கொண்டு வரணும், அதோட இது தான். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் இதை வளைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து நோஸ் பிளேயர். இது கரெக்டாக ரெண்டு பகுதியை வச்சு கொஞ்சம் அழுத்தணும். அழுத்தணும்னு வச்சிங்கன்னா கொஞ்சம் ஓவல் ஷேப் வந்து பெண்ட் ஆகும். அதுக்கு எந்த இடத்துல அழுத்தம் கொடுக்குறாங்கன்றத கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அந்த ஓவல் ஷேப் வந்து சைடாக வந்துருச்சு. இப்போ அதை சென்ட்ரல் எப்படி கொண்டு வரார் பாருங்கள். அந்த ஹோலில் வச்சுட்டு ப்ளஸ் ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாரு, இந்த பக்கம் சென்டராக வருதா. இது ஒரு ட்ரிக்கு தான். இந்த மாதிரி உங்களுக்கு சில பேருக்கு வந்து அந்த ஓவல் ஷேப்பு சென்டர் வர வைக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும், சிலவங்க வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது சென்டரில் வரும், எந்த ஒரு பெண்டும் இல்லாமல் வரும். அதுக்காக தான் இது. அழகாக சென்டரில் கொண்டு வந்த அப்புறம் ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா கரெக்டாக ஹோவல் ஷேப் வந்துருச்சு, சென்டராகவும் வந்துருச்சு. ஓகேவா, இந்த ஸ்ப்ரிங்கை வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பட் இந்த ஹோலை ஹோவல் ஷேப்பை வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் கொண்டு வர்றது தான் ஒர்க்கே. நெக்ஸ்ட் பார்ட்லேயும் அதேமாதிரி கொண்டு வரணும். ஆனால் மெயின் திங் என்னென்னா ரெண்டு பக்கமும் ஒரே லெவலில் கொண்டு வரணும் சென்டராக. அப்போ தான் வந்து அந்த நடு லீடர் லைன் வருது பார்த்திங்களா, அது வந்து நேராக இருக்கும். இல்லைன்னா பால் செட்டு ஒரு பக்கம் வளைச்ச மாதிரி இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன் இதை. மேலே எப்படி நம்ம மடக்கி சென்டராக கொண்டு வந்தோமோ அதேமாரி கீழ்ப்பகுதியும் அதுமாதிரி பண்ணிக்கணும்.
ரெண்டு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப்பாக சென்டராக கொண்டு வந்த அப்புறம் இப்போ ஃபீடர் செட் பார்க்குறதுக்கு வந்து கிட்ட கிட்ட இருக்குது. இப்போ வந்து அதை ஒரே லெவலாக கொஞ்சம் நீட்டாக மாற்றணும். அதுக்காக ஒரு சின்ன ட்ரிக்கு, நம்மக்கிட்ட நோஸ் பிளேயர் இருக்கிறதுனால நோஸ் பிளேயர்லேயே பண்ணிடுறோம். உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு தடிசாக ஒரு ஸ்க்ரூ டிரைவர் அது மாதிரி இருந்ததுன்னா தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். இது மாதிரி சென்டராக கொடுத்துட்டு கொஞ்சம் நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அத அளவுக்கு நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிங்கன்னா ஒரே லெவலாக ஸ்ப்ரிங்கு மாதிரி வந்துடும். இப்போ நம்ம மாவு வைக்கிறதுக்கு கரெக்டான சைஸாக இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். நம்மளுக்கு அளவு பார்த்தலன்னா திருப்பியும் அந்த இதை கொஞ்சம் கொஞ்சம் சைஸ் பெருசாக கொண்டு போயிட்டு சுற்றிக்கிட்டே இருந்தோன்னா அது கொஞ்சம் அந்த இரும்போட ப்ரெஷரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விரிவடையும். அப்போ பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான ஃபீடர் செட் வந்துடும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபீடர் செட்டோட ரிங் வந்து சூப்பராக வந்திருக்கு. பார்க்க மிஷின் கட்டிங் மாதிரியே இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேடு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் நம்ம பாப்அப் பால் கட்டுறதுக்கு ஒரு ஒயர் கொண்டு வரணும். இதுதான் மோஸ்ட்லி எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லுவாங்க, ஆனால் இதுதான் ரொம்ப எளிமையான முறை. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபிஷிங் டேக்கல்லையும் கிடைக்கும். லீடர் ஒயர்னு சொல்லுவாங்க, ப்ளஸ் வந்து இந்த அலுமினியம் ஸ்டாப்பர். எனக்கு தெரிஞ்ச வரையும் ஸ்டாப்பர் மாதிரி இருக்கிறனால ஸ்டாப்பர்னே சொல்லிக்கிறேன். இதோட கரெக்ட் நேம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ஓவல் ஷேப்பில் கொண்டு வந்து ஒரு பகுதியை ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் நோஸ் பிளேயரில் அதை டைட் பண்ணணும். இப்படி டைட் பண்ணும்போது டக்குன்னு இந்த ஒயர் வந்து அறாது, ப்ளஸ் வந்து ஓப்பன் ஆகாது. இந்த லாக்கிங் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய 30-40 கிலோ கூட பிடிக்கிறாங்க மீனை இந்த லீடர் லைனை யூஸ் பண்ணி. அந்த டெக்னிக்கை இந்த ஃபீடர் செட்டில் கொண்டு வந்திருக்கும். நம்மளுக்கு தேவை முனையில் ஒரு ஓவல் ஷேப் வேணும், ஃபீடர் செட்டில் ரெண்டு பக்கமும் வேணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோன்னா சைக்கிளோட போர்க்கு, நம்ம இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒயர் தள்ளுறதுக்காக ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும் அதை யூஸ் பண்ணுறோம். அதுவும் இன்னும் எளிமை முறை தான், ஆனால் அது ஸ்க்ரூ டைப்பாக இருக்குது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸடு, இது வந்து அறுன்னு வாய்ப்பே கிடையாது. இது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நோஸ் பிளேயர் இது மாதிரி ஒயர் கட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ப்ரெஷர் குறையும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் நம்ம ஓவல் ஷேப் கொண்டு வந்துட்டோம். இப்போது அனதர் சைடு ஓவல் ஷேப் கொண்டு வரணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மணி யூஸ் பண்ணணும். இது வந்து மணி எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஓவல் ஷேப்பில் போய் லாக் ஆகும். அப்போ தான் இந்த ஒயர் வந்து கழண்டிட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக யூஸ் பண்ணுறது இது. இந்த மணி எதுக்காக யூஸ் பண்ணுறீங்கன்றதை நீங்கள் பண்ணும்போது புரிஞ்சுப்பீங்க. கண்டிப்பாக இந்த மணியை யூஸ் பண்ணணும். இந்தமாதிரி ஓவல் ஷேப் நம்ம ஃபீடரில் கொண்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் பெரிய ஓட்டை. நம்ம சென்டரில் யூஸ் பண்ணுற ஒயர் வந்து சின்னதாக இருக்கிறதுனால இந்த பக்கம் அந்த பக்கம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு மணி யூஸ் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக ப்ரெஷர் குறையும். அதுக்காக தான் இந்த மணியை யூஸ் பண்ணுறது. அடுத்தது ஒயரை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு மணியை போட்டுட்டு தேவையான அளவு கட் பண்ணிவிட்டு திருப்பியும் அந்த அலுமினிய ஸ்டாப்பரை எடுத்து ஒரு பக்கம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சிவில் போடணும். சிவில் எதுக்காக போடணுன்றதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு. நம்ம சிவில் போட்டு யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் வந்து அந்த ரொட்டேஷன் அதிகமாக இருக்கும். சிவில் போட்டுட்டு அடுத்த ஹோலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயரை விட்டுட்டு இப்போ வந்து ஃபீடருக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். அந்த அட்ஜஸ்ட் பண்ணுறதை கரெக்டாக பாருங்கள். அப்படி பண்ணால் தான் கரெக்டாக ஃபீடரில் போய் உட்காரும், இல்லைனா இந்த நடுலைன் மட்டும் தனியாக ஆடும். கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுவோம் பாருங்கள். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த லீடர் லைனை ஃபிக்ஸ் பண்ணும்போது கரெக்டான அளவாக வச்சு நம்ம அளவு எடுக்கணும். நீங்கள் அப்படி கரெக்டாக அளவு வச்சு அந்த ஓவல் ஷேப்பு கொண்டு வந்து லாக் பண்ணால் மட்டும்தான் அந்த கரெக்டாக நிற்கும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடர் மட்டும் தனியாக ஆடும், லைன் ஒரு பக்கம் இருக்கும்.
கரெக்டாக லாக் பண்ணிங்கன்னா அந்த மணியோட ப்ரெஷரில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நின்றுடும். இப்போ கரெக்டாக லாக் பண்ணுவோம் பாருங்கள். கரெக்டாக வச்சு லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நோஸ் பிளேயரில் அதை லாக் பண்ணணும். இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஃபீடர் செட்டு வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக வந்துடும். இதுவரையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் ஃபீடர் செட் ஹேண்ட்மேட் பண்ண முடியும். உங்களால் பண்ண முடிஞ்சுன்னா மறக்காமல் ஒரு பிக் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், சென்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னால் இவ்வளோ செலவு பண்ண முடியாது, இதுக்கு வந்து குவாலிட்டி நல்லா இருக்குது பட் என்னால் இந்த ஃபிஷிங் டேகல் அது மாதிரி எதுவுமே இல்லை எங்கள் ஊரில், இன்னும் ஈஸியாக ஃபீடர் செட் செய்யணும், எனக்கு ரொம்ப எளிமையாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு இன்னும் ஒரு எளிமையான முறை இருக்குது, அதை வந்து வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவாக நான் போடுறேன். இந்த ஃபீடர் செட் ஹேண்ட்மேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இந்த ஃபீடர் செட் எப்படி இருக்குன்றத. இதோட குவாலிட்டி 100% சொல்கிறேன், நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கும், நல்ல லைஃபும் வரும், எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் டேக்கிள் பண்ணி தூக்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு வந்து செலவுன்னு பார்த்தீங்கன்னா லீடர் ஒயரு ப்ளஸ் அந்த ஸ்டாப்பரு மணி, இந்த ஒயர் சென்டராக இருக்கிறது வந்து எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் கிடைக்கிற அந்த ஒயருக்கு யூஸ் பண்ணுவாங்க, அந்த ஒயரை கூட யூஸ் பண்ணலாம் நம்ம. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் அது என்னன்றதை. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னும் எளிமையான முறையில் ஒரு ஃபீடர் செட் ரெடி பண்ணுறேன், அதுக்கு செலவே இல்லை பட் ஆனால் அது கொஞ்சம் அதாவது ஒரு 2-3 மாதம் தான் வரும், அது ரஸ்ட்டு மட்டும்தான் ஏறும் பட் ஸ்ட்ராங்கெலாம் நல்லா தான் இருக்கும். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக இந்த ஃபீடர் ஓவர் ஆகிடுச்சு, இதோட ஃபினிஷிங் வேறு லெவலில் வந்திருக்கு. பாப்பப்பால் போட்டு இப்போ தண்ணியில் வச்சு இதோட வியூவை இப்போ பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டால் தான் நான் மேலுக்கு மேலே வீடியோ பண்ண முடியும். இன்னும் சில பேருங்களுக்கு வந்து கார்ப் ஃபீடர் செட்டு எப்படி பண்ணணுன்றது தெரியல, பட் அந்த கார்ப் ஃபீடர் செட்டு எப்படி இருக்குன்றது கூட சில தெரியல. அப்படி நினைக்கிறவங்களுக்கு நீங்களே உங்கள் வீட்டில் ஹேண்ட்மேடாக பண்ணலாம், அதுக்கேற்ற வீடியோ தான். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களே ஒரு ஹேண்ட்மேட் பண்ணி எனக்கு ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். இது 2வது தடவை சொல்லிட்டேன், மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோக்கு ஹேண்ட்மேட் பண்ணுறீங்கன்ற பார்த்து தான் என்னோடய வீடியோ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது எனக்கு தெரியும். அதனால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், தேவைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.